ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி மணி. இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் பியானோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் வச்சு நான் ஏற்கனவே ஹாப்பி பர்த்டே சாங் எப்படி வாசிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி பர்ஃபெக்ட் பியானோ வச்சு எந்த டோன் வாசிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதாவது இது ஒரு காலத்தில் வந்து இந்த ரிங் டோனை வந்து எல்லாரோட மொபைல்லையுமே வச்சுருப்பாங்க. எஸ், இசைப்பேல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த ஏர்டெல் அதோடய ரிங் டோன் தான் இப்போ எப்படி வாசிக்கிறது அப்படின்றத இந்த பர்ஃபெக்ட் பியானோ ஆப் மூலமாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்ஃபெக்ட் பியானோவை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணது ரொம்ப இந்த மாதிரி வரும். அதில் கீபோர்டை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படி வரும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் கீபோர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு விஷுவலைசேஷன் இருக்கும். அதில் அந்த D4லேருந்து A5 வரைக்கும் உள்ள கீஸ் இருக்கிற மாதிரி உங்களோட இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் இருக்குது. இப்போ விசிபிள் கீஸ் 13 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இது வரைக்கும் உங்களுக்கு செட் ஆகும். இதுக்குள்ளே தான் அந்த ஏர்டெல் டோன் ஒளிஞ்சிருக்கு, அதை எப்படி கொண்டு வருது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தெரிஞ்சிச்சுங்களா? ஸோ இது தான் வரதுக்கு போகிறேன். ஸோ கேன் ஆட் சம்திங் மோர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காலில் விழுது. இப்போ பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ஏர்டெல் ரிங் டோன் உங்களுக்காக வந்துச்சு. ஸோ யாருக்காவது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பசங்கள்கிட்ட எட்டை காட்டணும் சொன்னீங்கன்னா, இந்த ஆப் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஜாலியாக விளையாடுங்க. இது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை கண்டினியூஸாக வாசிக்கிறேன். வாசிட்டு இந்த ஏர்டெல் டோனோட நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கேதர்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது லாஸ்ட்டாக வாசி அமைச்சிடுறேன் உங்களுக்காக. Thank you.